ஹாய் நண்பா, எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். ரொம்ப நாளாக நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் நைன் ஆர் இல்லாட்டி ஒன் ப்ளஸ் நைன் சொல்லி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா அப்படின்னா ஒன் ப்ளஸ் நைன் ஆர்டி பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதுக்கான ஒரு சின்ன க்ளூ கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூட்ஸ்லாம் நிறையா வந்து போட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா சும்மா பல்ஸ் மாதிரி வந்துட்டு டீகோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை டீகோட் பண்ணி இது வந்து ஒன் ப்ளஸ் நைன் ஆர்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் பட்ஸ் இஜட் டூ, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆனது கிடச்சிருக்கு. இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னா ஜனவரி 26th பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் இவெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். பட் இன்னும் இந்த டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த மாதிரி டீசர் சுட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அது என்ன மாடல்ன்ற சொல்லி அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது 100% கன்ஃபார்ம் ஒன் ப்ளஸ் நைன் ஆர்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் இஜட் டூ. இப்போ நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம், ப்ரோ நைன் ஆர்டிக்கு வந்து வெயிட் பண்ணவா அப்படின்ற கேட்டிருப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ, நம்ம 4 மாதமாக எதிர்பார்த்தோம், ஒன்று வரல, நைன் ஆர் வாங்கிருங்க அப்படி இல்லாட்டி ஒன் ப்ளஸ் நைன் வாங்க. இப்போ கூட ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய்க்கு நைனும் 33,000 ரூபா சம்திங்க் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைன் ஆரும் கிடச்சிச்சு. அப்படி நீங்கள் ஒன் ப்ளஸ் நைன் ஆரோ ஒன் ப்ளஸ் நைனோ வாங்கியிருந்தா ஒன்றும் கவலையே படாதீங்க. நைன் ஆர்டிக்கும் நைனுக்கும் சரி நைன் ஆருக்கும் சரி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நைன் ஆர்டியோட ஸ்பெக்கெல்லாம் சொல்கிறேன். கேமரான்னு பார்க்கும்போது அந்த 50 மெகாபிக்சல் பிரைமரி சோனியோட IMX766 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. E4 AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது, 4500 mAh பேட்டரி, 65T சார்ஜர் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. Snapdragon 888 பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போ 888 தான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைனுக்கும் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 65W சார்ஜர் தான். ஒன் ப்ளஸ் நைன் ஆரில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 இருக்குது, 48 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சாராக இருந்துச்சு. பட் ஒன்றும் பெரிய பஞ்சாயத்தே இல்லை. நீங்கள் 33,000 ஒன் ப்ளஸ் நைன் ஆர் இப்போ ரீசெண்டாக வாங்கினீங்களா, இல்லை 37,000 ஒன் ப்ளஸ் நைன் ஆர் வாங்கினீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபோனை வச்சு நீங்கள் தாராளமாக ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஓட்டலாம். இப்போ அப்கமிங்கில் இருக்கிறவங்க இப்போ தான் ப்ரோ நான் ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன், நைன் ஆர்டிக்கு வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா சோராயமாக லீக் அப்டேட் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த மாதம் கன்ஃபார்மாக ஒன் ப்ளஸ் நைன் ஆர்டி லான்ச் ஆக போகுது. ஸோ தாராளமாக வெயிட் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாது, 888 இருக்குது. கேமரா வைஸும் பார்த்தீங்கன்னா அந்த 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்கட்டும் மிடில் ஃபோனாக இருக்கட்டும் இப்போ அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே நல்ல ஒரு சென்சார் தான். ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து வரும்போது கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். பட் லான்ச் ஆனப்பறம் என்னன்றது பார்ப்போம். மற்றபடி AMOLED டிஸ்பிளே, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸு, டுயல் ஸ்பீக்கர், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 40,000 ரூபாய் கிட்ட வரும் அப்படின்றது நினைக்கிறேன். பேஸ் வேரியன்ட்டு அந்த 8GB 128GBன்னு சொல்லுவாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40,000 ரூபாய் கிட்ட வரும். அந்த 12/256 பார்த்தீங்கன்னா 43 அந்த ரேஞ்சு கிட்ட போகலாம். பட் 40,000 ரூபாயை தாண்டாது, 40,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். 38 அந்த ரேஞ்ச். ஏன்னா ஒன் ப்ளஸ் இப்போ நைனே பார்த்தீங்கன்னா நமக்கு 37,000 ரூபா ஆஃபரில் கிடைக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும் கார்டு ஆஃபர்லாம் போட்டு அதே 38-39 வந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு டல்ல ஒரு டீலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்துருவீங்க, அதனால தான் இந்த சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க. மேலே இது போன்ற டெக் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, அங்கே எக்கச்சக்கமான நண்பர்கள் இருக்காங்க, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நம்ம நண்பர் உங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை எனக்கும் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.